السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன விஷயம்னா வந்து பிசினஸ் இல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய நண்பர்கள் அதாவது படிச்சிட்டு வேலை இல்லாம வீட்ல இருக்காங்க. ஒரு 10th முடிச்சதோ அல்ல பிளஸ் 2 காலேஜ் போனவங்க வந்து முடிச்சிட்டாங்க இல்ல முடிக்காம வீட்ல வந்து சும்மா இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அதுவும் ஒரு 15-20 வருஷத்துக்கு ஃபியூச்சர்ல பிரைட்டா இருக்க கூடிய வேலை வாய்ப்பு. என்ன வேலை வாய்ப்புனா சிசிடி கேமரா டெக்னீஷியன் பத்துக்கிறது. இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் லைன் வேலை. இது உடனே வந்து எல்லாமே கத்துக்கலாமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல உங்க ரிலேஷன் சர்க்கிள் யாராவது கண்டிப்பா சிசிடி டெக்னீஷியன் இருப்பாங்க. இல்ல அவங்க மூலமா வந்து அவங்க கத்து அந்த இன்ஸ்டாலேஷன் பண்றவங்கிட்ட போய் ஒரு 1 week ட்ரைனிங் பண்ணணும். எதுக்கு ட்ரைனிங் பண்ணணும்னா அவங்க எப்படி அந்த கேமராவை வந்து அனலைஸ் பண்ணி கட் செட் பண்ணி வைக்கிறாங்க, அந்த ஃபோக்கஸ் எப்படி பண்றாங்க, அது வயரிங் எப்படி வருது, அந்த கன்சீல் என்ன பண்றாங்க, அப்புறம் டிவிஆர்ல வந்து எப்படி செட்டிங் கொடுக்குறது, அந்த ஆப் எப்படி மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வீட்டில் உள்ள கஸ்டமருக்கு அது விஷுவலா ஃபுட்டேஜ் காட்டுறது, எல்லா விஷயங்களையும் நீங்க 1 week கத்துக்கணும். 1 week போது கத்துக்கிறது. 1 week கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை ஃபர்தரா கத்துக்கிட்டு தனியா நீங்க இண்டிவிஜுவலா பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து போய் நீங்க ஒரு 1 week அவங்க செய்யறதெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கணும், ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியதான், எனக்கு சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேன்னா அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி அதே இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் இண்டிவிஜுவலா நீங்க 1-2 பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஆரம்பத்தில் சிசிடிவி கேமரா போடுறா இருந்தால் பெரிய ஒரு சுமையாக தெரிஞ்சு எப்படின்னா 30,000-40,000 போட்டு போட்டாங்க முன்னாடிலாம், ஒரு 10 years பிஃபோர்லாம். அப்போ அது அந்த மாய தோற்றம் அப்படியே இன்னைக்கு வரையும் இருக்குது. ஓ சிசிடிவி கேமரா போடணும் அவ்வளோ ஆகுமா அப்படிங்கிறது அப்படி இல்லை. அது குறைஞ்சி இப்போ 20-25 வரையும் வந்துருச்சு. இப்போ நார்மலாக ஒரு கடையில் போய் கேட்டினா கூட விட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 18,000 கிட்ட சொல்லுவாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க. இப்போ தீபாவளினால நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சி என்னென்னா நிறைய பேர் வந்து கன்சியூமர் ரெடியாக இருக்காங்க, ஆனால் காஸ்ட் கம்மியாக இருந்தால் வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணம். அந்த ஆஃபர்லாம் நம்ம போட்டுருவோம். 9,000-க்கு ஒரு ஃபுல் கிட்டு, 4 கேமரா, டிவிஆர், ஹார்ட் டிஸ்க்கு, கேபிள், அந்த பிவிசி பாக்ஸு, பிஎன்சி பின்னு, அப்புறம் எஸ்ஸு எல்லாமே நம்ம கொடுத்து பண்ணோம். நிறைய ஏன்னா சென்னையிலேருந்து நமக்கு நிறைய கால் வந்து சென்னையிலேயே கிடைக்கும் சீப்பாக, ஆனால் சென்னையிலேருந்து நம்ம சென்னைக்கே நான் அனுப்பியிருக்கோம். சென்னைக்கு அனுப்பியிருக்கோம், கடலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், அந்த சைடு கோஸ்டல் ஏரியா, ராமேஸ்வரம், ராம்நாடு எல்லாமே எல்லா ஊர்லேயும் நம்ம அனுப்பியாச்சு. அனுப்பும்போதெல்லாம் சொல்லி என்ன அனுப்பினோம்னா வந்து நாங்கள் வந்து கிட்டு மட்டும் கொடுப்போம், இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டோம் தெரியாச்சு. அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணல என்ன பிரச்சனை இருக்குன்னா எங்களுக்கு இப்போ வந்து 10-20 வீடுக்குள்ளே பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் எங்களுக்கு. ஓகே நாங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் கிளியராக ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த டிவிஆரில் படம் வந்து ஸ்டோர் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னோம்னா நம்ம போய் பார்க்க ஆள் அனுப்பலாம். இப்போ ஃபியூச்சரில் வந்து அதிகப்படியாக ஆச்சு வச்சுக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் போக முடியாது. அதுக்கு தான் அந்தந்த ஏரியாவில் உள்ள நண்பர்கள் அவங்க தெரிஞ்ச சிசிடிவி கேமரா டெக்னீஷியன் கூப்பிட்டு நம்ம கொடுக்குற கிட்ட வச்சு நீங்கள் பண்ணிக்கிறங்க. ஏன்னா நீங்கள் ஈஸியாக கால் பண்ணிக்கலாம் அவங்கள, ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களுக்கு கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ கேமரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டிவிஆர் வந்து ஒர்க் ஆகலைன்னா நான் மாற்றி கொடுத்துருவோம், நோ ப்ராப்ளம். அது வந்து 1 year வரையும் வாரண்டி இருக்குது. மற்றபடி டெக்னிக்கல் லைனில் வாட்ன வயரில் வந்து லூஸ் கான்டாக்ட் வயர் ஆயிடுச்சு, இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணது வேற பக்கம் திரும்பி இருக்குது, அதை சரி பண்ணுமா, அதை நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு ஆகணும். அப்போ டெக்னீஷியனுக்கு வந்து என்னையே கூட முடியாது அடிக்கடி. அப்போ அதுக்காகத்தான் சொல்கிறது, யார் வாங்கினாலும் சரி, ராமநாதபுரத்துலேயே வாங்கினாலும் சரி, நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டோம், நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு தனியாக பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பாய்ப்பு சொல்லணும், இல்லை இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறது, எனக்கு பிஸ்னஸ் வந்து முக்கியம் தான், பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக சொல்லி உண்மை சொல்லி வைக்கிறதுல சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாளைக்கு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீ வந்து சொல்லி தானே கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நல்ல நம்பிக்கை தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபியூச்சரில் பிரைட்டாக இருக்கிற காரணம் என்னென்னா வந்து திருட்டு பயம் ஒன்றும் இருக்காது. இந்த திருட்டு பயம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். நம்ம ஊரில் ஆல்ரெடி முன்னே திருட்டு பயம் இல்லை இப்போ. ஏன்னா நிறைய பேர் வர்றதுக்கு பயப்படுறாங்க ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு, ஏன்னா அங்கங்கே கேமரா இருக்குது. அதனால் ஃபுட்டேஜுங்கிறது சர்வசாதாரணம். நம்ம வீட்டில் என்ன பக்கத்து வீட்டில், அந்த வீட்டில், இந்த வீட்டில், அப்படி கண்டிப்பாக அப்படி லிங்க் ஆகி லிங்க் சிங்கில் போயிடும். அப்படியே எந்த இடத்துலையும் தப்பிக்க முடியாது, யாரும் எந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டோம். அதனால் டெக்னீஷியனும் ரொம்ப எண்ணிக்கை நினைப்பு. ராம்நாத் டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தா கவுண்ட் பண்ணிடலாம், அவ்வளோ பேர் டெக்னீஷியன் இருக்காங்க, ரொம்ப பேர் இல்லை. இப்போ இந்த வேலைக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு இன்னும் ஃபியூச்சரில் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. இது யார் ஈஸியாக கற்றுக்கலாம்னா ரெண்டு வகையில் கற்றுக்கலாம். ஒன்று எலக்ட்ரிஷியன் ஈஸியாக கற்றுக்கலாம், எலக்ட்ரிஷன் இருக்கவங்க கன்சீல் பண்ண தெரியும், வயரிங் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி டிடிஹெச் லைன் இருக்காங்கல்ல, டிஷ் மாட்டுறாங்கல்ல, டிஷ் மாட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஏற்கனவே டிஷ் மாட்டிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லைன் தான் அடிப்பாங்க, அதாவது வீட்டுக்கு வந்து கேபிள் டிஷ் ஆண்டர்லேருந்து அந்த கேபிள் லைன் வந்து ரிசீவருக்கு போகக்கூடிய வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போ அடிஷனல் இன்னும் 3 லைன் எடுக்கணும், அவ்வளோதான். 3 லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் சான்ஸ், இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இது, கண்டிப்பாக அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த ஃபிட்டிங் பண்றது, வயரிங் பண்றது எல்லாமே ரொம்ப கேஷுவலா பண்ணிடுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா அந்த லைனை கத்துக்கிட்டாங்கன்னா வருமானம் அதிகமா வரும். வீடியோ வந்து இப்ப நீங்க நிறைய பேர் கேட்கலாம், அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்கல பயம் கேட்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கல, நமக்கு அந்த லைன் தெரியும், ஆனா பிராக்டிக்கலா என்ன செய்யறாங்க நமக்கு தெரியாது. என்னென்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும், எந்த லைனை கனெக்ட் பண்ணணும்னா அதெல்லாம் சொல்லி நாங்க கடையில் கொடுத்துருவோம், ப்ராப்ளம். பட் ப்ராக்டிக்கலா போனா தான் உங்களுக்கு இந்த லைன் இங்க வச்சோம்னா இதுக்கு வயர் எட்டுமா, இந்த வயர் கொடுத்துருக்காங்க, இந்த வயர்க்குலாம் பண்ணிக்கலாமா, இந்த வயர் இப்ப சுத்தி விடலாமா, எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா போனா மட்டும் தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சிசிடிவி டெக்னீஷியன், அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் இதை வந்து கற்றுக்குறங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க, கண்டிப்பாக செய்ய விடுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் வயரிங் பண்ணுற சிஸ்டம் எப்படி பண்ணுறது, ஒரு கேமரா எப்படி ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி வந்து
அந்த நைட் விஷன் எந்த இடத்துல வைக்கிறது, டிவிஆரில் வந்து செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, நம்ம செட்டிங் பண்ண நாலு கேமரா ரெக்கார்டிங் ஆடுறது, அதை எப்படி செட் பண்ணுறது, கஸ்டமருக்கு எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இதை வந்து அந்த இதில் போய் பார்க்கணும்னா என்னென்ன பண்ணுங்கிற மாதிரி கற்றுக்கிறேங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு பிரைட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, இனி வர காலங்களில், இனிமேல் வரப்போகிற காலங்களில் சிசிடிவி கேமரா இல்லாத வீடே இருக்காது. எப்படி இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து டிவி இருக்குது, கேபிள் டிவியோ டிடிஹெச்சோ ஏதோ ஒன்று இருக்குது, கம்பல்சரி இருக்குது. இப்போ ஃபைபர் ஆல்ரெடி வந்துருச்சு, நிறைய இடங்கள் வந்துருச்சு ஃபைபர். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக சிசிடிவி அதே மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கும். வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, எங்கே இருந்தாலும் சரி நம்ம மனசில் ஒரு சின்ன ரிலாக்ஸ் இருக்கும். எப்படின்னா வந்து வீட்டில் கேமரா இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் நமக்கு. குடும்பத்தை இந்தியாவில் விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே உள்ள அந்த சிசிடிவி கேமராவில் நெட்ஒர்க் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை 24 hours லைவாக வெளிநாட்டிலேருந்து ஹை டெஃபினிஷன் வீட்டில் இருக்க மாதிரியே வந்து டெக்னிக்கலாக கிறிஸ்டல் கிளியராக பார்க்கலாம். அந்த டெக்னாலஜி இருக்குது. இந்த இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிமே ஒரு காலங்களில் ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன், இந்த தமிழ்நாட்டிலேயே மொத்த ஸ்டேட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3.5 or 4 தான் இருக்கும். நிறைய பேர் இன்ஸ்டாலேஷன் பண்ண சிசிடிவி கேமரா வீடுகள்லேயே கடைகளில் பண்ணது, இன்னும் 95% பாக்கி இருக்குது. ராம்நாதபுரம் கனெக்ட் பண்ணோம்னா ராம்நாதில் 3% கூட இருக்காது, 2.5 தான் இருக்கும். இந்த சிசிடிவி கேமரா மாட்டின வீடுகள் கடைகளை பார்த்தீங்கன்னா 2.5 தான் இருக்கும். அப்போ இன்னும் வந்து 97.5 இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அப்போனா எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு பாருங்கள். இனிமேற காலங்களில் ஒவ்வொருத்தருமே அவங்க சிசிடிவி கேமரா வாங்கிடுவாங்க. நம்மளே கொடுக்குறோம், 9900 நம்மளே சிசிடிவி கேமரா கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் கஸ்டமர் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கன்சியூம் பண்ணாங்கன்னா வாங்கி மாட்டி கொடுக்கணும். நீங்கள் அதில் ஒரு சின்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், மெயினாக ஒரு பிளான் பண்ணிக்கிறங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அவங்க 6 months ரீசர்வீஸ் பண்ணணும். ரீசர்வீஸ் மட்டும் இல்லை, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும், அதுதான் மெயின். இப்போ வீட்டில் கூப்பிட்றாங்க, தம்பி இந்த மாதிரி படம் வரல, தம்பி ஃபுட்டேஜ் தெரிய மாட்டேங்குது, ஓப்பன் ஆகும்னா நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணணும். இப்போ நாங்கள் எப்படி டீடெயில்ஸ்லாம் படம் வரலன்னு கேட்போம் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட, அது நோ சிக்னல் வருதா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வருதா என்னன்னு கேட்போம். அப்போ புரிஞ்சிடும், நோ சிக்னல்னா கொடையில் கோளாறு, மேலே டிஸ்டார் கோளாறு, இல்லை கேபிளில் கோளாறு, இல்லை டிடிஹெச்சி ரிசீவரில் கோளாறு. அப்போ ரிசீவரை ஃபஸ்ட்டு கடை கொண்டு வாங்க, செக் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ரிசீவர் வந்து ஓகே ஆயிருந்துச்சுன்னா அங்கே கன்ஃபார்ம் ஆயிரும், அங்கே மேலே கொடையில கோளாறு, எல்என்பி ப்ராப்ளமாக இருக்கும், கேபிள் ப்ராப்ளமாக இருக்குங்க. ஏன்னா போய் கஸ்டமர் கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்கள் இது கொடுங்க காசு கொடுங்க டிஷில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம ஈஸியாக கன்வே பண்ணணும் கஸ்டமரை, அந்த டெக்னிக்கல் கற்றுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் தேவை உள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இம்பார்ட்டண்டான வீடியோ, வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ, உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும், மாதத்தில் ஒரு 30,000 வரைக்கும் கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இது. அதனால் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஷேர் பண்ணி, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வேலைவாய்ப்பு என்ன இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு இது ரீச் பண்ணணும், இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இது கண்டிப்பாக பலனடைவாங்க. இதோட ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ சந்திப்போம். சலாம் அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.